ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி காமாட்சியம்மன் கோயில் அருகே பத்தாம் வகுப்பு படித்து எம்பிபிஎஸ் டாக்டர் என்று கூறி கிளினிக் நடித்து வந்தவர்தான் ராஜலட்சுமி அவரின் தவறான சிகிச்சையால் தான் தொண்டியைச் சேர்ந்த மூதாட்டி இறந்ததாக புகார் கூறப்பட்டதை அடுத்து தொடர்ந்து போலி பெண் டாக்டரான ராஜலட்சுமியை போலீசார் கைது செய்தனர் இவர்களுக்கு உடந்தையாக இருந்ததால் அவரது டிக்டாக் நண்பரான சுரேந்திரன் செல்வம் பீட்டர் வக்கீலான கலந்தர் ஆஷிக் அகமது ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர் இவர்கள் ஐந்து பேர் மீதும் போலீசார் பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நேற்று திருவாடனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் அதனைத் தொடர்ந்து நீதிபதியான பாலமுருகன் உத்தரவின் பேரில் அனைவரும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் ராஜலட்சுமி போலீசாரிடம் அளித்த வாக்குமூலத்தில் கூறியிருப்பது என்னவென்றால் எனது சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பத்தாம் வகுப்பு வரை படித்துள்ளேன் எனக்கும் நல்லூரைச் சேர்ந்த சரவணர்குமார் என்போருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது எங்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகளும் உள்ளனர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் சென்னையில் கணவருடன் வாழ்ந்து வந்தேன் என்னை எனது கணவர் சரியாக கவனிக்கவில்லை அதனால் அவருடன் வாழ விரும்பவும் இல்லை இந்நிலையில்தான் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காரைக்குடியைச் சேர்ந்த சுரேந்திரன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது நானும் அவரும் மறைமலை நகரில் வீடு எடுத்து கணவன் மனைவியாகவே குடித்தனம் நடத்தி வந்துள்ளோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கூடுவாஞ்சேரியில் உள்ள ஒரு மருத்துவமனையில் ஸ்கின் டாக்டர் என்று கூறி வேலைக்கு சேர்ந்தேன் அதன் பின்னர் தொண்டி அருகே உள்ள கொடிபங்கு கிராமத்தை சேர்ந்த செல்வன் என்பவருடன் சுதேந்திரனுக்கு பழக்கம் ஏற்பட்டது இதையடுத்து கொடிபங்கு கிராமத்தில் நடந்த கோயில் திருவிழாவிற்கு வந்தோம் அப்போது தொண்டியில் பெண் டாக்டர் இல்லாதால் இங்கு இங்கு கிளினிக் வைப்பதற்கு பண வசதி செய்து தருவதாக செல்வம் கூறினார் நான் ஸ்கிரீன் கேர் டிப்ளமோ படித்திருக்கிறேன் என்றும் கூறியிருந்தேன் அதற்கு செல்வம் இங்கு நான் தான் எல்லாமே அதனால் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக் கொள்கிறேன் என்றும் கூறினார் இதைத் தொடர்ந்து தொண்டி காமாட்சி அம்மன் கோவில் அருகே செல்வம் கிளினிக் வைத்து கொடுத்தார் பீட்டர் என்பவர்தான் அடிக்கடி கிளினிக் வந்து செல்வார் செல்வமும் பீட்டரும் பொதுமக்களிடம் நன்றாக சிகிச்சை அளிப்பதாக கூறி எனது கிளினிக்கிற்கு பொதுமக்களை சிகிச்சைக்காக அனுப்பி வைப்பார்கள் இந்நிலையில் தான் செல்வத்திடம் பேசுவதையும் வருமானத்தை கொடுப்பதையும் தவிர்த்து விட்டேன் இதனால் செல்வம் என்னை மிரட்ட ஆரம்பித்தார் இது குறித்து கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தோராம் தேதி செல்வம் என்னை மிரட்டியதாக தொண்டி போலீசில் புகாரும் செய்தேன் அதன் பின்னர் இருபத்தி மூணாம் தேதி நான் கிளினிக்கிற்கு வந்தபோது சுரேந்திரன் மற்றும் அவரது குடும்பத்தினர் எனது கிளினிக் முன்பு நின்று கொண்டிருந்தார்கள் நான் போலி டாக்டர் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் இதனை ஊரில் சொல்லி விடுவார்களே என பயந்து நான் பீட்டரிடம் கூறினேன் அப்போது எனது கிளினிக்கிற்கு வந்த வக்கீலான கலந்தர் ஆஷிக் அகமது எனது அறையில் உட்கார்ந்து செல்வத்திற்கு எதிராக காவல் நிலையத்தில் உனக்காக மனு எழுதி கொடுத்தேன் அதற்கு நீ எனக்கு வக்கீல் பீஸாக மூவாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் ஆனால் எனக்கு நீ ஒரு முத்தம் கொடுத்தாலே போதும் நான் அந்த காசை உன்னிடம் வாங்கப் போவதில்லை என்றார் மேலும் பாலியல் ரீதியான துன்புறுத்தலை கொடுத்து என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிவிட்டு சென்று விட்டார் பின்பு நான் கிளினிக்கை பூட்டிவிட்டு பீட்டரிடம் சென்று உதவி கேட்டேன் இதையடுத்து டிராவல்ஸ் மூலமாக ஒரு வண்டியை ஏற்பாடு செய்து என்னையும் சுரேந்திரனையும் திண்டுக்கலுக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் நானும் சுரேந்திரனும் பழனிக்கு சென்றோம் அங்கு சுரேந்திரனுக்கு மொட்டை போட்டுவிட்டு அங்குள்ள ஒரு லாஜில் தங்கினோம் பின்பு நான் பீட்டருக்கு போன் செய்து அங்கு நிலவும் சூழ்நிலை கேட்டேன் அவர் எங்களை வரச் சொன்னதால்தான் அங்கு சென்று வீட்டை காலி செய்து கொண்டிருக்கும் போது போலீசார் வந்து எங்களை எங்களை வீட்டில் வைத்து கைது செய்தனர் என்னை பாலியல் ரீதியாகவும் தரைக்குறைவாக பேசி மன உளைச்சலுக்கு ஆளாக்கிய வக்கீல் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் இதை பற்றி எங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க